வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது நம்ம தமிழ் சேனல். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ரெட் கலரில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்விட்சின்ற அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் டு லேப்டாப்பில் வந்து ஒரு நெட்ஒர்க் இல்லாமல் ஒய்ஃபை டு ஒய்ஃபை மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட டேட்டாஸ்லேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் யூஎஸ்பி கேபிள் தேவையில்லை, ஷேரிங் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌசர் மூலமாகவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்விட்ச்னு டைப் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இந்தமாரி கேட்டு ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு நம்பர், இந்த நம்பரை வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் வந்து ப்ரௌசர் உள்ளே போகணும். உங்கள் லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரில் இதில் என்ன நம்பர் சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக போயிடும். நீங்கள் இந்த நம்பர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் இருக்கிற ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆஃப்லைன் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் ஆகும். அப்படின்னா நீங்கள் நெட்ஒர்க் மூலமாக தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த நம்பரை கரெக்டாக போடணும். தப்பாக போட்டிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இதோட கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் இப்போ நீங்கள் இது மூலயமா உங்கள் சிஸ்டம் மூலயமாவே நீங்கள் வந்து உங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் ஸ்டோரேஜில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேரிட்டோட ஸ்பீடாகவே எனக்கு தெரிஞ்சு இது பர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி பிக்சர்ஸ் வச்சுருக்கேன், அந்த பிக்சர்ஸை வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுற பாருங்க. இப்போ இந்த பிக்சர் எனக்கு வேணும்ட்டு நான் இப்போ டவுன்லோட் பண்ணி சிம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ரௌசரில் எப்படி டவுன்லோட் ஆகுமோ அந்த ஃபாஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. பேக் வந்துட்டு உங்களுக்கு ஆல் செலக்ட் கொடுக்கணும், ஆல் செலக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஆல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் சிம்பிள் பார்த்தீங்களா, ஆல் செலக்ட் டவுன்லோட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு டவுன்லோட் ஆகுறது. இது இந்த இந்த சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிளை நீங்கள் அழுத்துனீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறத இதுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இது. இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து மொபைலில் காட்டுறேன். கேலரி உள்ளே போங்க. கேலரி உள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக வந்து ரீசெண்டில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த இப்போ தான் இதை நான் சென்ட் பண்ணேன், இது வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் ஷேர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மூவிஸ் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆஃப்லைனில் அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேர் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much.